மக்கள் தலகம் எம்ஜிஆரின் ரசிகர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தந்த அந்த மகத்தான இயக்கத்தை இன்றைக்கு சிதிலமாக்கிவிட்டார்கள் விட்டார்கள் அந்த கட்சியினுடைய தொண்டன் கம்பீரமாக அவருடைய வீட்டிலிருந்து எத்தனை கோடி ரூபாய் ஏழு கோடி ரூபாய் எடுத்தார்கள் எட்டு கிலோ தங்கம் எடுத்தார்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பாவத்தை செய்வதற்கு ஒரு போலித்தனமான ஒரு தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள் அண்ணா திமுகவின் அப்பாவி தொண்டன் கேட்கிறான் அவன் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் உலகெங்கும் வாழும் எஸ்டிசி நேயர்களுக்கு ஒரு சொல் கேளிர் நாஞ்சில் சம்பத்தின் வணக்கங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பிண்டைக்கு பற்றி இருக்கின்றது திமுக என்கிற விளிம்புநிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பில் ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது அண்ணா திமுக என்பது ஆடி காற்றுக்கும் அசைந்து கொடுக்காத அரண்மனை முழுவையர் காணாதவன் முதுகெலும்பு முறையை பாடுபடுகிறவன் வாழ்வின் சுவை காணாதவன் வலியோரின் பகடைக்காய்கள் நம்பிக்கை இழந்தவர்களுக்கெல்லாம் நங்கூரமாக இருந்த கட்சி இருக்க வேண்டிய கட்சி அண்ணா திமுக மாசில்லாத தலைவன் மக்கள் தலகம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கிய கட்சி பதிமூன்றாண்டு காலம் அவர் இந்த இன்ப தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் அவர் கண்ணை மூடியதற்கு பிறகு அவர் கல்லறை குயிலானதற்கு பிறகு அந்த கட்சி ரெண்டாக பிளவுபட்ட நிலையில் மீண்டும் அந்த கட்சியை ஒன்றுபடுத்தி கைவிட்டு போன சின்னம் இரட்டைலையை மீட்டுத் தந்து அந்த கட்சியை ஒன்றாக்கி நன்றாக்கி ஐந்து முறை இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றி இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக அண்ணா அதிமுக என்கிற கட்சியை கொண்டு வந்து நிலைநாட்டியவர் செல்வி ஜெயலலிதா அந்த அண்ணா அதிமுக என்கிற கட்சி செல்வி ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு சிதிலமாகி கொண்டு வருகிறது சிரித்து கொண்டு வருகிறது ஒற்றுமையின்மையினாலே காட்டி கொடுக்கிற தன்மையினாலே அந்த கட்சி இன்றைக்கு காயம்பட்டு கிடக்கிறது பத்தாண்டு காலம் அதிகாரத்தில் இருந்திருக்கிறது அதற்கு முன்பும் அதிகாரத்தில் இருந்திருக்கிறது இப்படி ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேல் அதிகாரத்தில் இருந்த கட்சியில் அணு அளவு கூட எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஏழை தொண்டர்களுடைய நெஞ்சிலே இன்றைக்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அண்ணா திமுகவில் இருக்கிற தலைவருக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்குண்டு இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளில் தேசிய கட்சிகளுக்கு அடுத்தபடி மூன்றாவது இடத்தில் இருந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி பத்தாண்டு காலத்தில் அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கு அதிகாரத்தை இழந்திருக்கிறது மக்கள் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தருவார்கள் ஆகவே தோல்விக்காக துவண்டு விடாமல் இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன என்பதை யோசித்து அந்த கட்சியை மீண்டும் கட்டமைத்து மக்களினுடைய நம்பிக்கை பெற வேண்டிய கடமையை செய்வதற்கு மறந்து போனவர்கள் இன்றைக்கு தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு யார் ஓட்ட உத்தரவை நிறைவேற்றுவதற்கு நீ ஒருங்கிணைப்பாளர் நான் ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருக்கும் ஒரு ஓட்டு என்று சொல்லி ஒரு செயற்குழுவிலே ஒரு தீர்மானம் போடுகிறார்கள் நாங்கள் சட்டத்தை திருத்தி விட்டோம் என்றார்கள் சட்டத்தை திருத்த முடியாது சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் பொதுக்குழுவிற்கு மட்டுமே உண்டு ஜெனரல் கவுன்சிலுக்கு மட்டுமே உரிமை உண்டு ஆனால் இவர்கள் செயற்குழுவை போட்டு சட்டத்தை திருத்தினார்கள் தேர்தல் தேதி அறிவித்தார்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் வழிமறிக்கப்பட்டார்கள் என்பதையும் தாண்டி அவர்கள் தாக்கப்பட்டார்கள் ஆகவே ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்பது இது ஒரு அந்நியமான பதவி என்பதை விட அசிங்கமான பதவி திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் திகாவாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த டெசிக்னேஷன் அந்த பொறுப்புக்கு பெயர் பொதுச் தான் பொதுச்செயலாளர் என்று சொன்னால் தான் நெஞ்சில் ஒரு பூரிப்பு வந்து உட்காரும் பொதுச் செயலாளர் என்று சொன்னால் தான் ஒரு கௌரவமும் நம்பிக்கையும் வரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வது அந்நியமாக இருக்கிறது ஆகவே ஒரு அந்நியமான ஒரு ஒரு டெசிகிரேஷனை வைத்துக்கொண்டு திமுக என்ற ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு தப்பாட்டத்தை ஆடி அவர்களாகவே இன்றைக்கு தேர்தலை நடத்தி அவர்களாகவே இன்றைக்கு பட்டம் வெத்து கொண்டார்கள் இதை பார்க்கிறார் அண்ணா அதிமுகவின் அப்பாவி தொண்டன் இப்படி ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்றொரு பதவியே கிடையாது இல்லாத பதவியை இவர்கள் சிருஷ்டித்து இவர்கள் இன்றைக்கு சிம்மாசனத்தில் உட்காருவதற்கு கனவு காணுகிறார்கள் பெருவெள்ளம் சென்னையிலே மூழ்கியபோது பேய்மலை கொட்டிய பொழுது மக்கள் தவித்த பொழுது மக்கள் தாகத்திலும் பசியாலும் துடித்த பொழுது ஓடோடி வந்து உதவ மறுத்தவர்கள் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று பிஜேபி கட்சியினுடைய தலைவர் பகிரங்கமாக அறிவித்த பொழுது அதை மறுப்பதற்கு வலிமை இல்லாதவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டுமென்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை எதிர்த்தவர்கள் குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது அதை ஏற்க மறுத்து பிஜேபி கட்சியோடு வெளியேறியவர்கள் இன்றைக்கு பிஜேபி என்கிற கட்சியினுடைய தொங்கு சதையாக எக்ஸ்ட்ரா கேரியராக மாறிப்போனதனுடைய விளைவுதான் இந்த ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் ஆகவே இதை எதிர்த்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் போயிருக்கிறார்கள் நீதிமன்றம் நாளைக்கு என்ன சொல்லும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு விசாரணையும் எப்படி அமையும் நாம் அந்த இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கட்சியை காப்பாற்ற வேண்டும் சரியோ தவறோ ஒரு திராவிட இயக்கம் என்ற முத்திரை அதற்கு உண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் ஈழத்திற்காக தீர்மானம் கொண்டு வந்தது ஜெயலலிதாவின் தலைமையில் இருந்த அன்றைக்கு இருந்த ஆட்சி ஒன்றே முக்கால் லட்சம் மக்களை கொன்ற கொலைகாரன் கொத்தபையார் ராஜபக்ஷேவை சர்வதேச குற்றவாளி கொண்டில் நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்த கட்சி அந்த கட்சிதான் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்த கட்சி அந்த கட்சிதான் தான் அந்த கட்சி இன்றைக்கு தன்னுடைய ஆன்மபலத்தை விட்டது தன்னுடைய அடிப்படையை இழந்தது அம்மனமாகிக் கொண்டு வருவதை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு தவிக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு மகுடம் கிடைத்தால் போதும் தங்களுக்கு ஒரு பெயர் இருந்தால் போதும் என்று கருதி கட்சியை இன்றைக்கு காவு கொடுப்பதற்கு இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆர்ப்பாட்டமோ போர்ப்பாட்டோ இல்லாமல் ஒரு எதிர்கட்சி தன்னுடைய இருப்பை தக்க கொள்ள முடியாது தவறுகள் நடக்குமானால் இது தவறு என்று ஆண்மையோடு சுட்டிக்காட்டக்கூடிய துணிச்சல் வேண்டும் ஆனால் தலைக்கு மேல் வெள்ளம் ஒரு வெங்கடாஜலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய தலைவர் தன்னுடைய சொந்த வீட்டில் வேளச்சேரியில் தற்கொலை செய்கிறார் அவருடைய வீட்டிலிருந்து எத்தனை கோடி ரூபாய் ஏழு கோடி ரூபாய் எடுத்தார்கள் தங்கமிட்டார்கள் ஒரு வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவருடைய வீட்டில் இவ்வளவு ரூபாய் முதலமைச்சருடைய உதவியாளராக இருந்தவர் கைது செய்யப்படுகிறார் முதலமைச்சருக்கு இடுபடி வேலை பார்த்த ஒருவருடைய கையிலே பல்லாயிரம் கோடி நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளித்து ஏழை மக்களின் அமைப்பாக இருந்த ஒரு கட்சியை இன்றைக்கு பொதுமக்கள் வெறுப்போடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த கட்சி இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது ஆகவே ஒரு எதிர்க்கட்சி எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கின்றன ஆபத்துகள் வரலாம் அடக்குமுறை சட்டங்கள் வரலாம் வழிமறிக்கலாம் திசை தெரியாமல் தவிக்கலாம் தத்தளிக்கலாம் ஆனாலும் நம்பிக்கையோடு அந்த கட்சியை முன்னெடுத்து நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு கட்சி இயங்குகிறது என்று காட்டிக்கொள்வதற்கு அவர்கள் இன்றைக்கு தயார் இல்லை ஆகவே இந்த நிலையிலே தான் தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொண்டு திமுக என்கிற கட்சியை தன்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பாவத்தை செய்வதற்கு ஒரு போலித்தனமான ஒரு தேர்தலை நடத்தியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையாளர் என்கிற பெயரால் குறைந்த விலைக்கு சில ரெண்டு வாடகை மனிதர்களை விலைக்கு வாங்கி அவர்களே அந்த முடிவை அறிவிக்கிறார்கள் ஆகவே அந்த கட்சியினுடைய எந்த தீர்மானமாக இருந்தாலும் பொதுக்குழு தான் திருத்தம் செய்ய வேண்டும் பொதுக்குழு தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஒன்றிய அரசு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது நாம் இன்றைக்கு காவி வேட்டி உடுத்தவில்லை என்பதை தவிர எல்லா வகையிலும் இன்றைக்கு அவர்கள் கைக்கு அடக்கமாகத்தான் இருக்கிறோம் எந்த பாவம் செய்தாலும் நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கிற அகம்பாவத்தில் இப்படி ஒரு முடிவை அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எடுத்திருப்பதற்காக அந்த கட்சியினுடைய தொண்டன் இன்றைக்கு வேதனைப்படுகிறான் அவன் வெம்பி தவிக்கிறான் வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு அவன் கூனி குறுகி போய் நிற்கிறான் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி நல்லவளாகவும் வல்லவளாகவும் இருந்தால் கட்டிய கணவன் தெருவிலே கம்பீரத்தோடு நடந்து செல்ல முடியும் புகழ் புரிந்த இல்லிலோருக்கு இல்லை தன்னை இகழ்வார் முன் ஏறுகோல் பீடு நடை என்றான் வள்ளுவன் ஆகவே மனைவி மாசற்றவளாக இருந்தால் கணவனுக்கு ஒரு பெருமிதம் இருக்கும் என்று சொன்னான் ஆகவே கட்சி கட்சி தலைவர் இருந்தால் அந்த தொண்டன் தெருவில் கம்பீரத்தோடு நடைபெற முடியும் இன்றைக்கு அந்த கட்சி தொண்டன் கம்பீரத்தோடு நடைபெற முடியாமல் கூறி குறுகி நிற்கிறான் ஒரு குற்ற மனப்பான்மை அவனை குத்தி கிழிக்கிறது ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அந்த கட்சியை இன்றைக்கு பல விட்டார்கள் மேகாலயாவில் செய்ததை பீகாரில் செய்ததை கோவாவில் செய்ததை இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் செய்வதற்கு அவர்கள் ஒத்திகை பார்க்கிறார்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அந்த கட்சி துடைத்து எறியப்பட்டிருக்கிறது கண்விழிக்காத கிராமங்களில் அந்த கட்சிக்கு இருந்த செல்வாக்கு இன்றைக்கு தகர்ந்து போயிருப்பதை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் மக்கள் கழகம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலை எம்ஜிஆர் நடத்திய பொழுது கூட நகரங்களிலே அன்றைக்கு திமுக தான் வெற்றி பெற்றது ஆனால் உள்ளாட்சி என்று சொல்லக்கூடிய ஊரக பகுதிகளில் கண்விழிக்காத கிராமங்களில் அண்ணா திமுக கொடிதான் பறந்தது ஆனால் இவர்கள் இவர்கள் கையில் கட்சி வந்ததற்கு பிறகு இவர்கள் தலைமையேற்றுதற்கு பிறகு இவர்கள் வழிகாட்டுகிற இடத்திற்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கண்விழிக்காத கிராமங்களில் கூட அந்த கட்சி துடைத்து தெரியப்பட்டிருக்கிறது தூக்கி வீ தூக்கி வீசப்பட்டிருக்கிறது என்றால் இந்த முடிவுக்கு முகம் தந்தவர்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே லட்சக்கணக்கான தொண்டர்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு இயக்கம் விளிம்பு தொண்டர்களுக்கு அடைக்கலம் தந்த இயக்கம் உலகெங்கும் வாழக்கூடிய மக்கள் தலகம் எம்ஜிஆரின் ரசிகர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தந்த அந்த மகத்தான இயக்கத்தை இன்றைக்கு விட்டார்கள் சிதிலமாக்கி சிதிலமாக்கிவிட்டார்கள் விட்டார்கள் அந்த கட்சியினுடைய தொண்டன் கம்பீரமாக நடக்க முடியாமல் இன்றைக்கு அவன் தலைமறைவாக வாழ வேண்டிய அளவிற்கு அவன் நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான் செலவைக்கு போட்ட வேட்டியை கூட வாங்க முடியாமல் இது வாங்கத்தான் வேண்டுமா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு கட்சி தொண்டனை அனாதையாக்கக்கூடிய பாவத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆகவே அதிமுக என்கிற அமைப்பில் நடந்த தேர்தல் போலி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய பதவியே கிடையாது இவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்துவதற்கும் இவர்கள் இருவரை மட்டும் கையில் வைத்து கொண்டு ஒரு மாநில கட்சியை அடக்கம் செய்வதற்கு யாரோ திட்டமிடுகிறார்கள் யாரோ போடுகிற திட்டத்திற்கு இவர்களே இன்றைக்கு ஒத்துழைப்பதுதான் சோகத்திலும் பெரிய சோகம் இந்த சோகத்தை எத்தனை நாள் அனுபவிப்பதென்று திமுகவின் அப்பாவி தொண்டன் கேட்கிறான் அவன் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை நன்றி வணக்கம்